ரியோ ஓஸ்லோ அண்ட் ஹெல்சின்கி அண்ட் நைரோபி இன்னொருத்தர் கூட இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க டோக்கியோ அதாவது இந்த ஸ்டோரி நரேஷன் அண்ட் ஸ்டோரிக்கு காரணமானவன் கூட சொல்லலாம் ப்ரொஃபஸர் எட்டு பேரையும் அவரோட இடத்துல மீட் பண்ண வச்சு அவருக்கு அவங்க எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக கிளாஸ் எடுக்கிறதுனா சாதாரண கிளாஸ் இல்லைங்க பேங்க் ராபரி பற்றின ஒரு கிளாஸ் எப்படி பேங்க் ரா ராபரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது முடிஞ்ச உடனேயுமே எல்லா ராபரர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேங்க்கில் போகிறாங்க போலீஸ் மேன்ஸாக போகிறாங்க பப்ளிக் வியூவர்ஸாக போகிறாங்க அதுக்கப்புறமா அவங்க பேங்க்குக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பேங்க்கை ஃபுல்லாக சீல் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேங்க்கில் ஏற்கனவே ஒரு ஸ்கூல் டூர் வந்த கிட்ஸ் உள்ளே இருக்காங்க அவங்கள வச்சு தான் ப்ரொஃபஸர் கீ ப்ளே பண்ணுறாரு பிகாஸ் உள்ளே இருக்க எல்லா ஹாஸ்டேஜஸ்லேயும் அந்த ஸ்கூல் கிட்ஸில் அலிசன் பார்க்கர் அலிசன் பார்க்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அம்பாஸ்டர் இன் ஸ்பெயினோட டாட்டர் அவங்க வந்து உள்ளிருக்க வரையிலும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த பொண்ணை வந்து சேஃபாக வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் பார்க்குவாங்க அட் த மீன் டைம் டோக்கியோ அண்ட் ரியோ ரெண்டு பேரும் நாங்கள் இந்த பேங்கை ஃபுல்லாக சீல் பண்ணிட்டோம் இது எங்கள் பேங்க் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்காக மணி பேக்கோட வெளியில் வந்து கன்ஷாட்ஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் போலீஸ் ரெக்கவருக்காக வர டைமில் ரியோவை போலீஸ் ஷூட் பண்ணிடுறாங்க அதை டென்வர் அண்டு மாஸ்கோ ரெண்டு பேரும் வெளியில் வந்து காப்பாற்றுறாங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ரொஃபஸருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ரொஃபஸர் இவங்கள வச்சு தான் அடுத்த கேம் பிளானையும் மூவ் பண்ண போகிறாரு ரக்கேல் போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரென்சிகில் ஒர்க் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே டிவோர்ஸ் ஆகிடுச்சு அண்ட் ஆல்சோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சுத்தமாக ஒத்து வராதுன்னே வச்சுக்கலாம் பேங்குக்குள்ளே இருக்க எல்லா ராபர்ஸுக்குமே இன்சார்ஜ் பேர்லின் பேர்லின் சொல்கிற மாதிரி தான் பேங்க்குள்ளே இருக்க எல்லாருமே க செஞ்சாகணும் அண்ட் ஆல்சோ பேங்குக்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமே ரெட் ஷூட் அண்ட் டாலி ஃபேஸ்ட் மாஸ்க் தராங்க பிகாஸ் இந்த ராபர்ஸோட ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ உள்ளே இருக்க ஹாஸ்டேஜஸ்க்கு ஒரு ஃபேக் கன் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க அந்த உள்ள இருக்க ஹாஸ்டேஜஸ்லேயே நம்மளை எல்லாத்தையுமே இரிட்டேட்டிங் பண்ணுற ஒரு ஹாஸ்டேஜ்னா ஆர்டரிட்டோ பிகாஸ் அங்கே உள்ள இருக்க ஹாஸ்டேஜஸில் யாருமே அவனோட சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க அதாவது அந்த பேங்க்கோட மேனேஜர்னு கூட நம்ம பொதுவாக சொல்லலாம் முக்கியமான கேரக்டர் மோனிகா அதாவது ஆர்டரிட்டோவோட கீப்னே சொல்லலாம் இதனால மோனிகாவுக்கும் ஆர்டரிட்டோக்கும் ஒரு பெரிய சண்டே உருவாயிருக்குங்க அந்த சேம் டைமில் அதாவது ப்ரொஃபஸர் சொல்கிற ஒவ்வொரு பிளான்ஸும் நமக்கு வந்து ப்ளே பண்ணி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரொஃபஸர் ரேக்கல் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனில் பேசுவார் அதாவது ரேக்கலை ரொம்பவே இரிட்டேட் பண்ணி பேசுவாருங்க எதுக்காக இந்த பேங்க்குள்ளே போயிருக்கோம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரேக்கலை இரிட்டேட் பண்ணி ஏன்டாம் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் பண்ணி ஒற்றுவார் அந்த ஃபோன் காலில் தான் ரேக்கல் ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பாங்க அட்லீஸ்ட் அந்த உள்ள இருக்க ஸ்கூல் குழந்தைகளையாவது வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதும் ப்ரொஃபஸர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார் அதாவது எதுலன்னு பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்டேஜர்ஸும் நல்லா இருக்கணும் அதுக்காக வெளியிலேருந்து எங்களுக்கு ஃபுட் வேணும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் செய்வார் அதே மாதிரி பேங்க்குக்குள்ளே பெர்லின் எல்லா ஹாஸ்டேஜஸையும் தனித்தனி டீமாக பிரித்து நிறையா வேலை கொடுப்பாரு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னென்னா நம்ம யாரோட பணத்தையும் கொள்ளை அடிக்க போகிறதில்லை நம்ம மணியை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அதாவது எப்படி அவங்க ஹேஸ்ட் நடத்துகிறாங்கன்னா எந்த ஒரு பணத்தையும் நம்ம கொள்ளை அடிக்காமல் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம மணியை பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் இருந்து பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ண மணியை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ அதுக்காக தான் பேங்க்குள்ளே டீம் பிரித்து பிரித்து ஒர்க் பண்ண வைப்பாங்க அதாவது நைரோபிக்கு கீழே மணி பிரிண்ட் பண்ணுற டீமை அனுப்பிச்சி விட்ருவாங்க அதுக்கப்புறம் மாஸ்கோ மாஸ்கோ பேசிக்காகவே ட்ரில்லிங்கில் பெஸ்ட்டு அதாவது ஓட்டோ போட்டு எஸ்கேப் ஆகிறதுன்னு கூட சொல்லலாம் அப்படி மாஸ்கோவை அண்டர்க்ரவுண்டுக்கு அனுப்பி ஒரு டனல் டிக் பண்ண சொல்லி ஒரு டீமை அனுப்பிச்சுருவாங்க ஆனால் ஆக்சுவலாக உண்மையாலுமே அந்த டனல் வந்து ஒரு ஃபேக் டனல்னு கூட சொல்லலாம் அந்த டனல் டிக் பண்ண சொல்லிவிட்டு மாஸ்கோ மட்டும் தனியாக பேங்கோட ஒரு சேஃபான லாக்கருக்குள்ளே ஒரு டனல் டிக் பண்ணிகிட்ருப்பாரு அந்த டைமில் தான் ஆலிசன் பார்க்கர் அவங்க தன்னோட செல்ஃபோனை எடுத்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அந்த டைமில் அந்த செல்ஃபோன் சிக்னல்ஸ் ஆன் பண்ணங்காட்டி வெளியில் இருக்க போலீஸ் அந்த செல்ஃபோனை ஹேக் பண்ணி கேமராவை ஆன் பண்ணி ரியோவோட ஃபேஸை பார்த்துருவாங்க அப்போ தான் ரேக்கள் வெளியில் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருப்பாங்க அப்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் அதாவது பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பிட்டு அவங்க ஃபோனில் வந்து நெக்ஸ்ட் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ஃபோனில் பேட்ரி ட்ரெயின் ஆயிரும் ஸோ பக்கத்தில் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் தன்னோட பவர் பேங்கை இதை வேணால் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கொடுப்பாரு அப்போ தான் நான் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரோட ஃபோன் வாங்கி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க இது எல்லாமே ப்ரொஃபஸரோட பிளான் தாங்க அந்த பிளானை எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா அதாவது ப்ரொஃபஸர் ரேக்கல் கிட்ட சேல்வா மார்டின் அப்படின்னு வேற ஒரு பேரில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அந்த டைமில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு கேமரா வச்சு பேங்க் ஆஃப் ஸ்பெயினோட சைட் டோரில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வழியில் உள்ளே என்ட்ராக முடியுதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு பென் கேமரா மாதிரி ஒரு ஹோல் ட்ரில் பண்ணி உள்ளே விடுறாங்க அப்போ தான் தெரியுது அங்கே ஹாஸ்டேஜஸை ரெட் சூட் போட்டு மாஸ்க்கு போட்டு நிற்க வச்சுட்டு டூ ஆர் த்ரீ ராபர்ஸ் மட்டும் அந்த ஹாஸ்டேஜஸ்குள்ளே மிக்ஸ் ஆகி தெரி நிற்கிறாங்க அதாவது எல்லாருமே கன்ஸ் வச்சுருக்காங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல எல்லா ஹாஸ்டேஜஸ்க்கும் ரெட் கலர் ஷூட் அண்ட் மாஸ்க் அண்ட் ஃபேக் வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்போ தான் ரேக்கல் டென்ட்டுக்கு திரும்பினதுக்கப்புறம் ரியோவோட ஃபோட்டோ கிடைக்கும் அப்புறம் வால்ல வந்து சிக்ஸ்டி செவன் ஹாஸ்டேஜஸோட செல்ஃபோனை வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் இப்போது ப்ரொஃபஸர் மறுபடியும் கால் பண்ணுவார் கால் பண்ணி உள்ள இருக்க ஹாஸ்டேஜஸ்க்காக ஃபுட்டு அதெல்லாம் கேட்குறப்போ ரேக்கல் ப்ரொஃபஸரை ரொம்பவே பயன்படுத்தி விட்ருவாங்க என்னென்னு சொல்லினா இந்த மாதிரி ரியோவோட ஃபேஸ் எங்களுக்கு கிடச்சிருச்சு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நீங்கள் சிக்ஸ்டி செவன் ஃபோன்ஸை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் ப்ரொஃபஸர் உள்ள இருக்க பெர்லின் அதாவது பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளே இருக்க பெர்லினுக்கு கால் பண்ணி நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணும் ஆலிசன் பார்க்குற தனியாக ஒரு ரூமில் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே உன்ன கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்போ தான் பெர்லின் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வருங்க ஆனாலும் இந்த ஆர்டரிட்டோ என்னமோ ஒரு ஹீரோய்க்காக என்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மோனிகாவை தன்னோட ரூமில் இருக்க ஒரு செல்ஃபோனை எடுக்கிறதுக்காக அனுப்புவாங்க அந்த மோனிகா உள்ளே போய் அந்த செல்ஃபோனை எடுக்க போகிறப்போ டென்வர் கிட்டேயும் பெர்லின்கிட்டையும் மாட்டிக்குவாங்க அந் அப்போ தான் பெர்லின் டென்வரை மோனிகாவை நீ ஷூட் பண்ணு மோனிகாவை நம்ம கொலை பண்ணணும் அப்போ தான் எல்லோரும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவார் அட் த மீன் டைம் ப்ரொஃபஸரோட ஃபோனுக்கு ரேக்கலோட அம்மா கால் பண்ணுவாங்க ரேக்கல் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ப்ரொஃபஸர் அந்த டென்ட்டுக்கு போய் இரேக்கல் கிட்டே தன்னோட ஃபோனை கொடுப்பாங்க அந்த ஃபோனை கொடுக்குறப்ப ப்ரொஃபஸர் அந்த டென்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பர்ஃபெக்டாக நோட்டீஸ் பண்ணிடுவார் அதே சமயத்தில் டென்வர் மோனிகாவை ஷூட் பண்ணுறக்காக ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போவாங்க அப்போது டென்வர் மோனிகாவோட தலையில் கன் பாயிண்டில் இருப்பார் பெர்லின் பின்னாடி நின்று ஷூட் பண்ண அப்படின்னு ஆர்டர் பண்ணுவார் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர வெப் ரிவ்யூஸ் அண்ட் மூவிஸோட ரிவ்யூஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்